Hi friends, welcome to the channel. இன்றைக்கி நம்ம போட போகிற வீடியோ என்ன அப்படின்னா, இது ஒரு ஃபேக்கல்ட்டிக்கான ஒன்று. ஃபேக்கல்ட்டின்னு ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஜினியரிங் காலேஜஸ் ஆர் ஆர்ட்ஸ் காலேஜில் ஒர்க் பண்ணுற ஃபேக்கல்ட்டி வந்து என்பிஏ சப்மிட் பண்ணுறாங்க, என்பிஏ போகிறாங்க அப்படின்னா, அந்த என்பிஏக்கு வந்து ஒரு முக்கியமான ஃபேக்டர் இருக்குது, COPO PSO அட்டைன்மெண்ட் அப்படின்றது. இதை எப்படி அட்டைன்மெண்ட் பண்ணலாம் அப்படின்றது ஏற்கனவே இதுபட்டு எப்படி வீடியோ போட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, எவ்வளவு ஈஸியாக இதை பண்ண முடியும், ரொம்ப மினிமம் டைமில் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். அந்த இதில் வந்து நம்ம இந்த டாஸ்க்கை வந்து ஒரு 1 or 2 வீடியோஸை நான் போடலான்னு வச்சுருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு பார்த்து இந்த ஃபஸ்ட்டு டாஸ்க்கில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ COPO PSO அட்டைன்மெண்ட் இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு வீடியோ வந்து என்ன பண்ண போகுதுன்னா, ஒவ்வொரு சிஓக்கும் டார்கெட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, த்ரெஷ்ஹோல்ட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அடுத்த ரிமைனிங் வீடியோஸில் வந்து அப்புறம் சிஓ அட்டைன்மெண்ட் எப்படி பண்ணலாம், பிஓ அட்டைன்மெண்ட் எப்படி பண்ணலாம், பிஎஸ்ஓ அட்டைன்மெண்ட் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ரெண்டாவது, இந்த வீடியோவோட ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபுல்லாகவே நம்ம அவுட்கம் பேஸ்ட், அதாவது வர்ற பையன் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எக்ஸாம் எழுதுறான்னா அந்த எக்ஸாமில் அவுட்கம்மை பேஸ் பண்ணி நம்ம எல்லாத்தையும் அசஸ் பண்ணுவோம். ரெண்டாவது, நம்ம எக்ஸலில் யூஸ் பண்ணியிருக்கோம். எக்ஸலில் யூஸ் பண்ணுற மேக்ஸிமம் ஃபார்முலாஸ் வந்து சிம்பிள் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஃபேக்கல்ட்டி சைடில் பார்த்தீங்கன்னா மினிமம் என்ட்ரி இருந்தாலே போதும், நீங்கள் மேக்ஸிமம் என்ட்ரி பண்ண வேண்டியிருக்காது, மினிமம் என்ட்ரி மேக்ஸிமம் 1 hour ஸ்பெண்ட் பண்ணால் போதும், உங்கள் சப்ஜெக்டில் உள்ள 5 COO 6 COO இல்லை POPSO கம்ப்ளீட்டாக முடிச்சிடலாம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த என்பிஏ எஸ்ஏஆர் டாக்குமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த POPSOலாம் வந்து நமக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த கம்ப்ளீட் பேட்சுக்கு கேட்பாங்க. ஆனால் நம்ம இந்த மெத்தட் வச்சு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் COPO PSO அட்டைன்மெண்ட் நம்ம கால்குலேட் பண்ண முடியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, POPSOக்கு வந்து நம்ம எந்த என்ட்ரியுமே கொடுக்க வேண்டியதில்லை, அதே சிஸ்டமே நமக்கு இந்த எக்ஸல் சீட்டே ஆட்டோமேட்டிக்காக அதை கால்குலேட் பண்ணி நமக்கு ரிசல்ட்டை காமிச்சிடும். ஸோ இந்த வீடியோ வந்து ஒன்லி ஃபார் எனது ஒரு ஃபேக்கல்ட்டி கம்யூனிட்டிக்காண்டி பண்ணியிருக்கோம். ஏதாவது சஜஷன்ஸ் தான் நமக்கு கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம டேரெக்டாக என்ன பண்ணுறோம், அந்த எக்ஸல் சீட்ஸ்க்குள்ளே உள்ளே போகிறோம். ஓகே, இந்த எக்ஸல் சீட்டில் பார்த்தா டோட்டலாக ஒரு 15 சீட்ஸ் இருக்குங்க. இந்த 15 சீட்ஸில் ஃபஸ்ட்டு சீட் வந்து நம்ம ஒரு காலேஜ் வந்து இன்ஜினியரிங் காலேஜாக இருக்கலாம், இல்லது ஒரு ஆர்ட்ஸ் காலேஜாக இருக்கலாம், எந்த காலேஜ்னாலும் இருக்கலாம், ஒன்றும் இஷ்யூ கிடையாது. அப்போ எல்லா காலேஜுக்கும் ஒரே ஃபார்மேட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த ஃபஸ்ட் சீட்டில் பார்த்தேன் அப்படின்னா என்ன கொடுத்துருக்கேன்னா, காலேஜ் நேமு, டிபார்ட்மெண்ட்டு. இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு கொடுத்துருக்கேன். ஒரு ரெகுலேஷன் என்ன, அக்கடமிக் இயர் என்ன, 2022-23 எந்த பேட்சுக்கு நான் ஒர்க் பண்ணுறேன், என்ன சப்ஜெக்ட், எந்த செக்ஷன், எத்தனை ஸ்டூடெண்ட் இருக்காங்க அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இன்ஜினியரிங் காலேஜ்னு அசைன் பண்ணதுனால, அந்த இன்ஜினியரிங் காலேஜ்னால் ஒரு சிங்கிள் இன்டேக் செக்ஷன் அப்படின்னா 60 ஸ்டூடெண்ட் இருப்பாங்க, லேட்டர் என்ட்ரிலாம் சேர்த்தா ஒரு 70 பேர் இருப்பாங்க. ஸோ அதனால் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை வந்து நான் 75 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு கீழே என்ன பண்ணுறோம், ஸ்டூடெண்ட் நேம் லிஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணுறோம், ரிஜிஸ்டர் நம்பர் நேம். அப்போ இது எத்தனை எல்லா ஸ்டூடெண்ட் ரிஜிஸ்டர் நம்பர் நேமு நான் என்ட்ரு பண்ணிடுறேன். நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஏஏன்னு கொடுத்துருக்கேன், 4A1 கொடுத்துருக்கேன். ஸோ இந்தமாதிரி நேம்ஸ்லாம் நம்ம வந்து நேமை ஃபஸ்ட்டு சீட்டில் வந்து இதை மட்டும் நம்ம என்ட்ரி பண்ணால் போதும். இந்த சீட்டை நம்ம என்ட்ரி பண்ணும்போது என்ன ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் என்ட்ரி பண்ணிட்டேன் அப்படின்னா இதுக்கப்புறம் ஒரு 15 சீட்டுக்கும் நான் இந்த நேமை என்ட்ரி பண்ண வேண்டாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த சீட்ஸில் உள்ள நான் என்ன நேம் என்ட்ரி பண்ணணும் இதே ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்துக்கும் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கும். ஓகே, கீழே கோர்ஸ் இன்சார்ஜ், கோர்ஸ் கோஆர்டினேட்டர், ப்ரோக்ராம் கோஆர்டினேட்டர், ஹெச்ஓடி, இது உங்களுக்கே தெரியும். ஓகே, ரெண்டாவது இந்த செக்ஷன் வந்து எல்லா சீட்ஸ்லையும் கீழே பாட்டம் ஆஃப் த விண்டோவில், இந்த பாட்டம் ஆஃப் த எக்ஸல் சீட்டில் வந்து இந்த நாலு ஹெட்டிங்குமே ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஓகே, இது வந்து நமக்கு வந்து என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு நேம் லிஸ்ட்டை மட்டும் ஆட் பண்ணியாச்சு, சப்ஜெக்ட் கோடு சப்ஜெக்ட் நேம் நம்ம என்ட்ரி பண்ணியாச்சு. ஓகே, இதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்குறதுன்னா, எப்படி வந்து நம்ம சிஓக்கு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறது. இந்த க்வெஸ்சன் கண்டிப்பாக என்பிஏ டாக்குமெண்ட்டில் எந்த எக்ஸ்பர்ட் வந்தாலும் கேட்பாங்க, நீங்கள் இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, டார்கெட் 50%, த்ரெஷ்ஹோல்ட் 50%, டார்கெட் 60%, எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னு இந்த க்வெஸ்சன் கண்டிப்பாக வரும். ஓகே, இப்போ நான் வந்து இப்போ ஃபஸ்ட் சீட்டில் என்ட்ரி பண்ண காலேஜ் நேமு, டிபார்ட்மெண்ட் நேமு, இது எல்லாம் செகண்ட் சீட்ஸுக்கு ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஓகே, இப்போ நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த செல்லாம் ஒயிட்டாக இருக்கோ அதை மட்டும் ஃபேக்கல்ட்டி டைப் பண்ணால் போதும், அந்த ஆப்ஷன்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ கோர்ஸ் அவுட்கம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு இந்த என்னோடய சப்ஜெக்ட் வந்து ப்ரோக்ராமிங் யூஸிங் ஜாவான்னு கொடுத்துருக்கேன். அப்போ வந்து அதுக்கு நான் 5 COs நான் பிளான் பண்ணியிருக்கேன். அந்த 5 COs நான் டைப் பண்ணுறேன், அந்த ஒயிட் எக்ஸல் ஏரியா மட்டும் நான் டைப் பண்ண, ஒயிட் செல்லை மட்டும் டைப் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா, இப்போ வந்து நான் இந்த சிஓக்கு வந்து எப்படி வந்து த்ரெஷ்ஹோல்ட் டார்கெட் நான் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறேன். ஸோ அதுக்கு ஒரு புதுசாக ஒரு ஃபார்மெட் ரெடி பண்ணியிருக்கோம், சிஓஸ் அனாலிட்டிக் ரிப்போர்ட் அப்படிங்கிறது. இப்போ சிஓஸ் அனாலிட்டிக் ரிப்போர்ட்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து இப்போ 22-23 நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அப்போ 22-23 ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நான் இதுக்கு நான் த்ரெஷ்ஹோல்ட் வைக்கிறது, டார்கெட் வைக்கிறது வைக்கணும்.
அப்படி வைக்கமோ நான் டேரெக்டாக வைக்கலாமான்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வைக்க வைக்கலாம். இப்போ இதில் வந்து ரெண்டு விஷயம் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்டூடெண்ட் வந்து ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டாக செகண்ட் செமஸ்டர் ஃபஸ்ட் செமஸ்டர் செகண்ட் செமஸ்டர் தேர்ட் செமஸ்டர் பார்க்க, இங்கே நான் தேர்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட் போட்டிருக்கேன். அப்படி அப்படின்னா அப்போ தேர்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட் அப்படின்னா இந்த சப்ஜெக்ட் வந்து இதான் ஃபஸ்ட் டைம் உள்ளே வருதுன்னு வச்சுக்கோங்க, அந்த பேச்சில் வந்து இதான் ஃபஸ்ட் டைம் உள்ளே வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி ரெஃபரன்ஸ் இருக்காது. அப்படி ரெஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கலாம். சப்போஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, போன வருஷமும் அதே சப்ஜெக்ட் ஹேண்டில் பண்ணியிருக்கோம், அதே சப்ஜெக்ட் ஒரு ஸ்டூடெண்ட் படிச்சிருக்காங்க, இந்த வருஷம் வேறு பேஸ் ஸ்டூடெண்ட் படிக்காங்க அப்படின்னா அப்போ போன வருஷம் ஸ்டூடெண்ட்டோட த்ரெஷ்ஹோல்ட் டார்கெட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். இதே இது ஃபஸ்ட்டு பேட்சாக இருக்குது, அந்த அந்த ஸ்டூடெண்ட் தான் ஃபஸ்ட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் செமஸ்டருக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க. அப்போ ஃபஸ்ட் செமஸ்டருக்கு நான் ஒர்க் பண்ணும்போது இந்த த்ரெஷ்ஹோல்ட் டார்கெட்டை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட கட் ஆஃப் மார்க் இல்லை டுவெல்த் மார்க் இதை பேஸ் பண்ணி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா கண்டிப்பாக இந்த கொஸ்டின்ஸ் உள்ளே வரும். இப்போ நான் 2022-23க்கு நான் ஒர்க் பண்ணுறேன், அப்போ ஒர்க் பண்ணும்போது இந்த ப்ரோக்ராமிங் யூஸிங் ஜாவான்ருக்கு, ஆனால் வந்து இப்போ எனக்கு ரெகுலேஷன் 2021. இப்போ வந்து இதுக்கு முன்னாடி உள்ள ரெண்டு பேட்சும் கண்டிப்பாக வந்து இந்த ரெகுலேஷன் இருந்திருக்காது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இதே ஜாவான்னு ஒரு டாபிக் இருந்துச்சுன்னா அதுலேருந்து கூட நான் எடுத்துக்கலாம். ஓகே, இந்த மாதிரி எடுத்து ப்ராசஸ் பண்ணுங்கள். இப்போ நான் அகாடமிக் 2022-23க்கு நான் வந்து த்ரெஷ்ஹோல்ட் டார்கெட் 65-17 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அட்டைன்மெண்ட்டுங்கிற மீனிங் என்னென்னா, நான் முடிச்சதுக்கப்புறம் எவ்வளோ பேர் அதை அட்டைன் பண்ணியிருக்கேன்னு சொல்ல போகிறோம். இப்போ 2021க்கு நான் த்ரெஷ்ஹோல்ட் 50 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், டார்கெட் 55 ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். அப்போ மீனிங் என்னென்னா, என்னோட இந்த கிளாஸில் வந்து ஒரு 60 ஸ்டூடெண்ட் இருக்காங்க, 60 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 60 ஸ்டூடெண்ட்டில் எல்லா ஸ்டூடெண்ட்டும் 50 மார்க்கு மேலே எடுக்கணும்னு நினைக்கிறேன். இதுதான் என்னோடய த்ரெஷ்ஹோல்டு. அதில் டார்கெட் 55 கொடுத்தேன்னா அந்த 60 ஸ்டூடெண்ட்டில் 55% என்னென்னு பார்த்தீங்கன்னா 33 ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ 33 ஸ்டூடெண்ட் கண்டிப்பாக 50க்கு மேலே எடுப்பாங்க அப்படிங்கிறது இது என்னோட இது அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். 2021 இப்போ நான் 2022-23 ஃபிக்ஸ் பண்ணும்போது ப்ரீவியஸ் 2 இயர்ஸ் எடுத்துக்கிறேன். அதேமாதிரி ஆனால் அது ஆக்சுவல் அட்டைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா, நான் கிளாஸ்லாம் ஹேண்டில் பண்ணப்பறம் அட்டைன்மெண்ட் பார்த்தா 80% வந்திருக்கு. நான் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணது 55, அட்டைன்மெண்ட் பார்த்தா 80%. அதுக்கப்புறம் கடைசி ஒரு காலம் போட்டிருக்கேன் பாருங்கள், ப்ரீவியஸ் அகடமிக் இயர்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன் ஃபார் அச்சீவிங் அண்ட் நான் அச்சீவிங் த டார்கெட். அப்போ நீங்கள் வந்து இதை அச்சீவ் பண்ணீங்கன்னா அதுக்கு என்ன ரீசன் போடுங்க, நான் அச்சீவ் பண்ணிங்கன்னா அதுக்கு என்ன ரீசன் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம 55 நம்ம டார்கெட் 55 வச்சுருந்தோம், இங்கே 80. நான் 2021 பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பேண்டமிக் பீரியட்ஸ். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கிளாஸஸ் ஆன்லைன்லேயும் நடந்துச்சு, ஸோ அதனால் ஸ்டூடெண்ட்டை பார்க்க முடியல. ஸோ அதனால் நான் லோயஸ்ட் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணேன். ஓகே, பட் அந்த எக்ஸாமும் நமக்கு என்னது எல்லாமே என்னது ஆன்லைன்லேயே போச்சு. ஸோ ஆன்லைன்லேயே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஸ்டூடெண்ட் ரிசல்ட்டும் ஹையாக இருந்துச்சு அப்படின்னு ஒரு பாயிண்ட்டை சொல்லிடுறேன். அதுமாதிரி 2021-22 பார்க்கேன், த்ரெஷ்ஹோல்ட் 55. இப்போ நான் பார்க்கும்போது வந்து 2021-22 ஆட்டோமேட்டிக்காக அந்த பேண்டமிக் கண்டினியூ ஆயிடுச்சு. சரி, இருந்தாலும் அந்த 55 வந்து நான் த்ரெஷ்ஹோல்ட் 55 மாற்றிட்டு டார்கெட்டை 60 மாற்றினேன். இப்போ வந்து அது 75 வந்துச்சு. இப்போ இந்த ரீசன் பார்த்தோம், இதுவும் அதே தான், ஆன்லைன் கிளாஸஸ்லேயே போச்சு. பட் திஸ் டைம் வந்து ஏன் 80 75 குறைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏஐ பேஸ்டு எக்ஸாம் ஃப்ரேம் ஒர்க்லாம் ஃபார்ம் ஆச்சு. ஓகே, அதில் கொஞ்சம் எக்ஸாம் ரிசல்ட் கொஞ்சம் கம்மியாச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி எக்ஸாம்பிள் எடுத்துகிறேன். இப்போ 2022-23 பார்த்தீங்கன்னா என்னோட த்ரெஷ்ஹோல்ட் 65, டார்கெட் வந்து 70. ஓகே, அட்டைன்மெண்ட் வந்து நான் நாட் அப்ளிகபிள், அட்டைன்மெண்ட்டுங்கிறது நம்ம செமஸ்டர் எண்ட்லாம் தெரிய போகுது. ஸோ ஓகே, அதுக்கு நான் இதுக்காண்டி கம்மியானது இது வந்து 65-17 போட்டிருக்கேன் அப்படின்னா, இந்த திஸ் சிஓ ஃபோக்கஸ் ஒன்லி த பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் ஊப்ஸ், இது வந்து பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் ஊப்ஸாக இருக்கிறதுனால கண்டிப்பாக எனக்கு இது அட்டைன் ஆகும். அதனால் என்ன பண்ணுறேன், நான் வந்து டார்கெட் வந்து 17 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு சிஓக்கு நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி செகண்ட் சிஓக்கு 3 அகடமிக் இயருக்கு என்னது இது ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் அகடமிக் இயருக்கு த்ரெஷ்ஹோல்டு டார்கெட்டு அட்டைன்மெண்ட் போட்டிருங்க. கரண்ட் அகடமிக் இயருக்கு த்ரெஷ்ஹோல்டு டார்கெட்டும் நான் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு செகண்ட் சிஓ. அதேமாதிரி தேர்டு சிஓக்கு நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். அப்போ நான் என்ன பண்ணுறீங்க, 4th சிஓக்கும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, 5th சிஓக்கு நான் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அந்த 5 சிஓக்கும் எனக்கு த்ரெஷ்ஹோல்டு டார்கெட்டை நான் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. எதை பேஸ் பண்ணி, ப்ரீவியஸ் 2 அகனாமிக் இயரோட த்ரெஷ்ஹோல்டு டார்கெட்டை பேஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகே, இது ஃபஸ்ட்டு டாஸ்க்கு முடிக்கிறேன். முடிச்சதுக்கப்புறம் ஓகே, இந்த கரண்ட் அகனாமிக் இயருக்கு இந்த சிஓவை அட்டைன் பண்ணுறதுக்கு நான் என்னென்ன பேராமீட்டர்லாம் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ நார்மலாக பார்த்தா ஆல்மோஸ்ட் அண்ணா யூனிவர்சிட்டியில் உள்ள எல்லா இன்ஜினியரிங் காலேஜிலும் இன்டர்னல் அசஸ்மெண்ட் இருக்குது, என் செமஸ்டர் எக்ஸாம் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட் 5 சிஓஸும் நாங்கள் என்ட்ரி பண்ணியாச்சு. நான் இன்டர்னல் அசஸ்மெண்ட்டுக்கு நான் ஒன்று டூலாக வச்சுக்கலாம். நான் வந்து மினிமம் 2 டூல் மேக்ஸிமம் 3 டூல் வச்சுக்கலாம், அது உங்கள் சாய்ஸ் தான். ஓகே, இப்போ இன்டர்னல் அசஸ்மெண்ட்டுக்கு நான் 3 டூல் வச்சுருக்கேன், அசஸ்மெண்ட் டூல் 1, அசஸ்மெண்ட் டூல் 2, அசஸ்மெண்ட் டூல் 3. ஒன்னோட வெயிட்டேஜ் பார்த்தா 50, 2வோட வெயிட்டேஜ் பார்த்தா 30, 3வோட வெயிட்டேஜ் பார்த்தா 20. நீங்கள் எப்படினாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், எந்த வெயிட்டேஜ்னாலும் கொடுத்துக்கலாம். இந்த மூணையும் வந்து அசஸ்மெண்ட் டூல் 1, 2, 3 அந்த மூணுக்கும் சேர்த்து ஒரு வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா 40%. என் செமஸ்டர் எக்ஸாம் யூனிவர்சிட்டி எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா வெயிட்டேஜ் வந்து 60%. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒர்க் பண்ணுற காலேஜில் இந்த ஃபார்மெட்டை யூஸ் பண்ணுறோம். இந்த மூணு அசஸ்மெண்ட்டுக்கு வெயிட்டேஜ் என்ன பண்ணுறீங்க, 40, என் செமஸ்டர் எக்ஸாம் 58, 60% கொடுக்குறோம்.
சப்போஸ் உங்கள் நீங்கள் அட்டானமஸ் காலேஜாக இருக்கீங்க, இல்லது நீங்கள் வந்து ஒரு யூனிவர்சிட்டியாக இருக்கீங்கன்னா நீங்கள் எப்படினாலும் மாற்றிக்கலாம். இங்கே 60-50, ஃபார் எக்ஸாம்பிள் சம் அட்டானமஸ் காலேஜ் வந்து 50-50 வச்சுருப்பாங்க, அது ஃபுல்லாக உங்கள் சாய்ஸ் தான், நீங்கள் எப்படினாலும் வச்சுக்கலாம். ஓகே, அந்த டேட்டாவை மட்டும் இங்கே என்ட்ரி பண்ணால் போதும். இந்த த்ரெஷ்ஹோல்டு டார்கெட் நம்ம மேலே உள்ள ஷீட்டில் என்ட்ரி பண்ணாமல் அது அப்படியே ட்ராவல் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் CO5 பாருங்கள், இங்கே 62 இருக்கா, ஸோ அந்த த்ரெஷ்ஹோல்டு 62, இங்கே டார்கெட் வந்து நான் 63 கொடுத்துருந்தேன், அந்த 63 இங்கே ட்ராவல் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இங்கேயும் எனக்கு இந்த ஒயிட் செல் ஏரியா மட்டும் நீங்கள் டைப் பண்ணால் போதும், ரிமைனிங் டேட்டாஸ்லாம் ஆட்டோமேட்டிக் எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடும். ஓகே, இப்போ எனக்கு வந்து நான் இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் அசஸ்மெண்ட் டூல் பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டுக்கு வந்து நான் 50 மார்க் வெயிட்டேஜ் கொடுத்துருக்கேன். அது அந்த டெஸ்ட் மார்க் ஃபார் யூனிட் ஒன், எனக்கு 5 யூனிட் இருக்குது, அப்போ அந்த வெயிட்டேஜில் 50 மார்க் கொடுத்துருக்கேன். MCQ 1 30 மார்க் வெயிட்டேஜ் கொடுத்துருக்கேன், ஒரு அசைன்மெண்ட்டுக்கு 20, அப்புறம் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணால் 20 கொடுத்துருக்கேன். இங்கே காலேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு இது இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக கோர்ஸாக கோர்ஸஸ்லாம் அலோவ் பண்ணுறோம், அதை கம்ப்ளீட் பண்ணால் 30 மார்க், மேக்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணால் ஒரு கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறோம் 30 மார்க். ஸோ இந்த மாதிரி வெயிட்டேஜ் நம்ம கொடுத்துக்கலாம். இதை ஃபஸ்ட்டு இதை என்னென்ன பேராமீட்டர் ஃபிக்ஸ் பண்ணுறோம். அப்புறம் CO அட்டைன்மெண்ட் லெவல் அப்படி இருக்கும். இது என்ன மீனிங் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம CO மெஷர் பண்ணுறதுக்கு மேலே உள்ள டேபிளை யூஸ் பண்ணிக்கிறோம், PO மெஷர் பண்ணுறதுக்கு இந்த CO-லேருந்து நம்ம PO மெஷர் பண்ணுறோம். அப்போ வந்து இந்த PO-ல ஒவ்வொருக்கும் லெவல் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த 5th CO-ல பார்த்தீங்கன்னா த்ரெஷ்ஹோல்டு 62, டார்கெட் 63 கொடுத்துருக்கோம். அப்போ மீனிங் என்னென்னா 63% ஆஃப் த ஸ்டூடெண்ட் வந்து ஸ்கோர்டு மோர் தென் 62, அப்போ வந்து 63% ஸ்டூடெண்ட் வந்து 62 மேலே எடுப்பாங்கன்னு சொல்லியாச்சு, அப்படின்னு சொல்லியாச்சு. அப்புறம் இவங்களை வந்து நம்ம ஒரு இதில் CO அட்டைன்மெண்ட் லெவலில் ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறோம், லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 சொல்லி. இதில் பார்த்தீங்கன்னா சப்போஸ் கொஞ்சம் ஸ்டூடெண்ட் அதுக்கு வந்து 62 கீழே எடுக்கலாம், அப்போ அவனை எப்படி கன்சிடர் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அது லெவல் 1 வந்து 50-60 வரைக்கும் உள்ளவங்களை நான் லெவல் 1 வச்சுக்கிறேன், லெவல் 1 50-60 வச்சுக்கிறேன். அந்த 50-60 வைக்கிறேன்னா நமக்கு இன்ஜினியரிங் காலேஜஸில் வந்து மினிமம் பாஸ் மார்க் 50-னால அந்த 50-60 லெவல் 1 அப்படி வச்சுருக்கேன். 60-70 70 எடுக்கிறவங்களை வந்து நான் லெவல் 2 வச்சுருக்கேன், 70 மேலே எடுக்கிறவங்களுக்கு நான் லெவல் 3 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து எதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோன்னா அடுத்து வர POவை மெஷர் பண்ணுறதுக்கான இதை ஒரு டூலாக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, அப்புறம் COPO மேப்பிங், இது உங்களுக்கு தெரியும், நம்ம சிலபஸில் எல்லாமே போட்டிருப்பாங்க, இந்த 5 COவோட 12 POஸ் எப்படி மேப் ஆகுது, நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் ஸ்பெசிஃபிக் கிரிட்டீரியர் எப்படி மேப் ஆகுதுன்னு சொல்லி அதை மேப்பிங் டேபிளில் போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே COA ஆவரேஜ், இப்போது எல்லா COவோட வெயிட்டட் ஆவரேஜ் என்னங்கிறது நம்ம கீழே ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் ஆகும், அதுவும் நீங்கள் என்டர் பண்ண வேண்டியது இல்லை. நம்ம என்டர் பண்ணுற வேண்டியது COPO மேப்பிங்கான செல்ஸ்க்கான டேட்டா மட்டும் என்ட்ரி பண்ணால் போதும். அதில் இந்த 1, 2, 3ங்கிறது கார்லேஷன் லெவல் லோ, ஸ்லைட்டு மீடியம் அண்ட் ஹைன்னு வரும். ஓகே, அப்போ நெக்ஸ்ட் ஒன் நான் POPSOக்கு நான் ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு ஒரு அனாலிட்டிக் ரிப்போர்ட் எடுக்கிறேன் CO எடுத்த மாரி. அப்போ அகடமிக்கா 2021 பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு POவோட ஆவரேஜ் வெயிட்டட் ஃபேக்டர் 2, எனக்கு 2021 வந்து இதோட அட்டைன்மெண்ட் லெவல் வந்து எனது ஆட்டோமேட்டிக் எனது 1 இருக்குது, செகண்ட் POக்கு வந்து 2 இருக்குது, இங்கே 1.2, இங்கே வந்து தேர்டு POக்கு வந்து 1.25, என்னோட அட்டைன் வந்து 0.8, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா PO 12 தான், 1.25 0.9 அட்டைன் பண்ணியிருக்கோம். PSOவில் நான் 1 என்னோட ஆவரேஜ் வெயிட்டட் ஃபேக்டர், பட் இங்கே பார்த்தா 0.75 அட்டைன் பண்ணியிருக்கேன். இதேமாரி பாஸ்ட் 2 இயர்ஸ்க்கு போட்டாச்சு, 2021, 2022 நான் போட்டாச்சு, இதேமாரி 2022, 2023 நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ கீழே பாட்டமில் வந்து சேம் தான். ஓகே, இப்போ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அடுத்த பார்ட்டில் வந்து இந்த டெஸ்ட் என்ட்ரி, நம்ம டெஸ்ட்டுக்குலாம் வெயிட்டேஜ் கொடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த டெஸ்ட் என்ட்ரி எப்படி வரப்போகுது, CO1-ஓட மார்க் எப்படி ட்ராவல் ஆகுது, CO2-ஓட மார்க், டெஸ்ட் என்ட்ரி 2, நாங்கள் டெஸ்ட் என்ட்ரி 2, CO3, CO4, CO5, அப்புறம் இன்டர்னல் மார்க், எண்ட் செமஸ்டர் எக்ஸாம் மார்க்கு, CO ஃபைனல், இப்போ CO ஃபைனல், தென் CO ஃபைனல்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் COவை கால்குலேட் பண்ணியிருக்கு, எதுவுமே நம்ம என்ட்ரி பண்ண வேண்டியதில்லை. அப்புறம் வந்து CPL, அப்போ வந்து அட்டைன்மெண்ட் லெவலுக்கான வெயிட்டேஜ் கொடுக்குறோம். PO அட்டைன்மெண்ட்டில் நம்ம எதுவுமே என்ட்ரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்துடும். ஃபைனலாக பண்ண இந்த ஷீட் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஷீட் போட்டு அந்த ஷீட்டோட நம்ம இது என்ட்ரி பண்ண எல்லாமே இங்கே வந்துட்டு எல்லா கோர்ஸையும் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு 2022, 2023 எனக்கு என்ன அட்டைன் பண்ணியிருக்கேன், ஃபஸ்ட்டு COக்கு, செகண்ட் COக்கு என்ன அட்டைன்மெண்ட் வந்திருக்கு, அதுக்கு நான் இது எக்ஸ்ப்ளனேஷன் ஃபார் அச்சீவிங் நான் அச்சீவிங் த டார்கெட்ஸ். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், நான் வந்து 17 கொடுத்துருக்கேன், 71 கொடுத்துட்டு வந்திருக்கு, பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஹேண்ட்ஸ் ஆன் ப்ரொவைட் ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் டு ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு. செகண்ட் COவில் 97 வந்திருக்கு, மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் அட்டைன் த டார்கெட். அப்போ நெக்ஸ்ட் அகடமிக் இயரில் உங்களுக்கு டார்கெட்டு த்ரெஸ் சொல்லி இன்க்ரீஸ் பண்ணால் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கமெண்ட்ஸ் கொடுத்துக்கலாம். அப்போ நெக்ஸ்ட் வந்து COPO மேப்பிங் பண்ணியாச்சு, கீழே வந்து அனாலிட்டிக் ரிப்போர்ட்டில் வந்து 2021, 2021, 2022 அங்கேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுறோம். 2022, 2023 நம்ம கால்குலேட் பண்ண ரிப்போர்ட் இங்கே வருது.
கீழே அதோட கரஸ்பாண்டிங் கிராஃபும் போட்டிருக்கோம். த்ரெஷ்ஹோல்டு சிஓ ஒன்னுக்கு 2020, 2021, 2022, 2023 அதோட எப்படி கிராஃப் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம டிஸ்பிளே பண்ணிடுறோம். ஸோ ஓகே, ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம டாஸ்க்கு. அடுத்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம், இந்த டெக்ஸ்ட் மார்க் எப்படி என்ட்ரி ஆக போகுது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அந்த மார்க் என்ட்ரி ஆகிறதுல நமக்கு வந்து எனது எவ்வளோ ஈஸியாக நமக்கு, இப்போ நான் வந்து இது மட்டும் தான் ஃபிக்ஸிங் மட்டும் தான் பண்ணியிருக்கோம், டார்கெட் த்ரெஷ்ஹோல்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், அது எப்படி அட்டைன் பண்ணுறோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம். ஓகே, இதாக டவுட் இருந்தால் இந்த கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ. இது வந்து இந்த வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு ஃபேக்கல்ட்டி கம்யூனிட்டிக்காண்டி பண்ண விஷயந்தான். ஓகே, இது வந்து எல்லா இன்ஜினியரிங் காலேஜஸ், ஆர்ட்ஸ் காலேஜஸ், MBA போகிறவங்க எல்லாமே இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதான். ஓகே, ஸோ தேங்க்யூ.